எவ்ரிவன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எஸ்பிஐ லைஃப் அதோட டெக்னிக்கல் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்பிஐ லைஃப் எப்படினாலும் ட்ரேடிங் இல்லை, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு குவிக் வியூ பார்த்துக்கலாம். ஸோ ஃபால்க்கு அப்புறம் ஓரளவு ரெக்கவரி ஆயிடுச்சு, பட் ரீசெண்ட் டைமில் டவுன் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது நீங்கள் ஓவராலாக அந்த டெய்லி பெரிய லெவல் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான வியூ தெரியும். சப்போஸ் இப்போ இது நடக்கலை, இதுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கோங்க இதுதான் ப்ரீவியஸ் சார்ட். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, இதில் இருக்குது. இப்போ இது எப்போ இதை உடைச்சதோ அப்போவே வந்து இது அப் ட்ரெண்ட்லேருந்து திரும்பிடுச்சு, ஓகேங்களா. நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு கிளியராக வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஐடியா நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது நெகட்டிவில் இருக்குது, ஸோ இது தேவையில்லை. இப்போ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டு, ஸோ இதில் பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்குங்களா. இப்போ கிளியராக இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த ஆங்கிளில் போய்கிட்டு இருக்கு. பட் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும்னா இதை உடச்சி இதுக்கு தனியாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியராக வந்துட்டு இந்த ஸ்டாக்ல, ஏன்னா நார்மலாகவே வந்து இந்த நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், எஸ்பிஐ லைஃப், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டஃப் டைமில் ஓரளவு ஏறுற ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக் தான் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இது பேஸ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே தான் ஸ்ட்ராங் பேஸ் போட்டிருக்கு. இது ரொம்ப தள்ளி, பட் இருந்தாலும் இந்த 670 ஜோன், சரி இந்த இடம் தான் வந்து ஸ்ட்ராங், இல்லை 680 எடுத்துக்கோங்க. இதுதான் எனக்கு கிளியராக ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்து இப்போ ரீசன்ட் டைமில் இந்த 750 வந்து தான் திரும்பியிருக்கு. ஸோ இந்த லெவலையும் எடுத்துக்கோங்க. இதுக்கும் கீழே போச்சுன்னா இங்கே 730, ஓகே இது வேண்டாம். இப்போ இது நமக்கு உடச்சி வரணும் அப்படின்னா இந்த இடத்த உடச்சதுனாலே உங்களுக்கு இந்த ஜோன் வந்துடும். ஸோ இந்த 840 அப்படிங்கிற லெவல் தான் நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஏரியா. அதையும் உடச்சது அப்படின்னா இந்த 923 லெவல். இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்கே கிளியராக சப்போர்ட் எடுத்த லெவல், அதனால தான் கரெக்டாக கிளியராக இந்த இடம் போயிட்டு திரும்பிடுச்சு. ஸோ இதெல்லாம் உடச்சி போனால் தான் இந்த ஃபைனல் அந்த 1000 லெவல் பார்த்தீங்களா, அதை ஃபைனலாக டச் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப கீழே பேஸ்மெண்ட் நம்ம, ஏன்னா இது இந்த ஃபால் அப்பயுமே கரெக்டாக போயிட்டு பாருங்க, இந்த லோவை டச் பண்ணிவிட்டு கிளியராக திரும்பிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 530. ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 530 அப்படிங்கிறது தான் ஒஸ்ட்டு லெவல் அப்படிங்கிறது கிளியராக காட்டிடுச்சு இது. ஸோ இன்னும் கொஞ்சம் அவர்லியில் போனீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் வந்துட்டு. ஸோ அவர்லியில் தனியாக நமக்கு எதுவும் கிடைக்கல, பட் பார்த்துங்க இந்த ஹை இப்போ ட்ரேடிங், அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு 810 போயிட்டு திரும்பி இருக்கு, அதை தான் காட்டுது வந்துட்டு. இங்கே இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ இப்போ மண்டே கம்மிங் டே வந்து இப்போ 810 மேலே இருந்தாலே பிட் பாசிட்டிவ், நம்ம அட்லீஸ்ட் இந்த லெவல் இதையும் உடச்சதுன்னா இந்த 840 இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள் இந்த 808 ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஸோ இந்த லெவல் கொஞ்சம் சின்ன ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கு. ஸோ அதை உடைக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு லெவல், அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு லெவல் இருக்குது பாருங்கள், 865 கிட்ட ஒரு லெவல். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த லெவலை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லையா கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடர், கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த 808 உடைச்சிட்டாலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த 755 ஒஸ்ட் லெவல் கீழே ஹோல்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த லெவல் போய் திரும்பிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், மேபி அப்படின்னா திரும்ப ஃபால் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சேனல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துடும், அட்லீஸ்ட் வந்து இந்த 737 லெவல் வரைக்கும் வந்துடும். பட் இல்லை இதுக்கு மேலே ஹோல்ட் ஆகுது, இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் கிளியராக போயிடலாம். இந்த 808 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர்வியூ. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ட்ரேடிங் பேசிஸில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள், நாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
தேங்க்யூ.